ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொன்று பைத்தியம் பிடிச்சி தானாக போயிடும். ஏன் தெரியுமா? இங்கே நடக்கிறத யார்கிட்டையும் சொல்ல முடியாமல். ஆமாம், அதுதான் நடக்கும். 100% நான் ஆல்ரெடி நினச்சிட்டு இருந்தேன். அங்கே உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். இங்கே நடக்கிறத அங்கே வந்து சொல்லலைன்னா அதுக்கு தலை வெடிச்சிரும். அங்கே நடக்கிறத இங்கே வந்து சொல்லலைன்னா இதுக்கு தலை வெடிச்சிரும். அப்போ ஒருத்தர் வெளியே போயிட்டா யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் ஒன்று அது பைத்தியமாயிடும், இல்லை நம்மளை பைத்தியமாக்கிடும். அது நடக்காது. நாம் அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வையாபுரியும் ரைசாவும் சமீபத்திய எபிசோடில் காயத்ரி சக்தி பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி சக்தி எலிமினேட் ஆனதுனால நேத்தே காயத்ரி ரொம்ப அழுதுருப்பாங்க. இன்னைக்கு ப்ரமோவில் வேற நாமினேஷனில் கலக்கணும்னு சொல்லி மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட மொக்கையும் வாங்கியிருக்காங்க காயத்ரி. நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்தா வையாபுரியும் ரைசாவும் சொன்ன மாதிரி காயத்ரி தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை மற்றவங்க கிட்ட காமிக்க ஆரம்பிச்சு எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதிக்க போகிறது நல்லாவே தெரியுது. புது புது மொபைல் ஆக்சசரிஸ் புது புது ஆஃபர்களோட ஃப்ளிப்கார்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வெவ்வேறு சலுகைகள் கொண்ட அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு சில சுவாரஸ்யமான தகவல்களை பெற மறக்காமல் கோலிவுட் கலாட்டாங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க. நன்றி.